வடக்கும் யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். புதிய மின்சார திருத்த கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் வரி அதிகரிப்பு அமைவாகவே இவ்வாறு மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக கொரோனா நிதியிலிருந்து 1.8 பில்லியன் ரூபாயை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இன்று இடம்பெற்ற சுகாதாரத்துறை தொடர்பான கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பானந்துறை நிர்மலா மாவட்டத்தில் உந்துருளியில் வருகை தந்த நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் உயிரிழந்த நபர் குறித்து இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இன்னும் 3 மாதங்களில் கொழும்பு நகரில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என கொழும்பு மேயர் ரோசி சேனநாயக்கா தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பில் உள்ள 350 மெட்ரிக் டன் உணவு வீணடிக்கப்படுகிறது என கொழும்பு மேயர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரம் திறப்பணி பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் ஓய்வு எடுக்கும் அறைக்குள் 15 வயது மாணவியை வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் ராணுவ வீரரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 24 வயதான ராணுவ வீரரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக திறப்பணி போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தற்போதுள்ள தொலைத்தொடர்பு வரி 11.25% வீதமாக அதிகரிக்கப்படும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் தொலைபேசி அழைப்பு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. கோட்டா கோகம்ப மற்றும் மைனா கோகம்ப அமைதி போராட்டங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் திட்டமிட்ட செயல் என்றும் இதற்கு போலீசும் அரசாங்கமும் ஆதரவு அளித்தது என்றும் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதல் தொடர்பாகவும் போலீசாரை தாக்க அனுமதித்தமை தொடர்பான காணொலி ஆதாரங்களையும் சங்கம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2022 காபோத உயர்தர பரீட்சை இந்த வருடம் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்திடம் பெறப்படும் தகவல்களை ஆராய்ந்த பின்னர் பரீட்சை நடைபெறும் திகதி தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தன் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மகிந்த ககந்தகமை எதிர்வரும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் குறைந்தபட்சம் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ள சர்வதேச ஊடகம் ஒன்று இந்த கடன் ஒரு விரிவான நிதி வசதியின் கீழ் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் யாழ்வாசல் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.